சிவமும் சக்தியும் வரங்களும் பயிற்சிகளிலேயே இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்குள்ள தங்கும். தானே அருளால் சிவயோகம் தங்காது. உங்களுக்கு நீங்களே அருள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அருள் செய்யறது அப்படின்னா பிரம்மச்சரியத்தில் இருப்பது மட்டுமல்ல, தனக்குள்ளாக உங்கள் ஆற்றலை அருளிக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுதுங்களா? அருள் அப்படிங்கிறது காந்த ஆற்றல். அந்த அருள் நீங்கள் யார் மேலே வைக்கிறீங்களோ அங்கே போயிட்டு இருக்கும். சரிங்களா? பிரம்மச்சரியத்தில் இருக்கும் சகோதரர்கள், உங்கள் ஆற்றலை மேன் ஃபர்ஸ்ட், செல்ஃப் ஃபர்ஸ்ட், முதல் நம்மை வலிமைப்படுத்திக் கொள்ள நமக்குள்ளாக ஆற்றலை திசை திருப்ப யோக பயிற்சிகள், தவங்கள் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கலாம். எந்த வேலை செஞ்சாலும் மனசை எம்டியை வச்சுட்டீங்கன்னா என்னாகும்? அங்கே உற்பத்தி ஆகிற ஆற்றல் அங்கேயே தான் இருக்கும். அதுக்கு தான் தவம். இப்போ என்ன மனசே எங்களின் வைங்க, எம்டி பண்ணிட்டீங்கன்னு வைங்க, மனசு எம்டியாக இருக்கு. இப்போ இங்கே இருக்கிற ஆற்றல் இங்கேயே தான் இருக்கும், அப்போ எங்கேயும் போகாது, அது தவம். புரிஞ்சுதுங்களா? மனசு எம்டி ஆகும்போது உங்களுக்குள்ளாக உற்பத்தியாகும் ஆற்றல் அங்கேயே தங்கிவிடும். அப்போது உங்களுக்குள்ளாக இருக்கும் ஆற்றல் அங்கேயே தங்கி இருக்கும்போது, மனசு எம்டியாக இருக்கும்போது, உங்களுக்குள் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் கூட வான்காந்த ஆற்றலும் உங்களுக்குள்ளே சேர்ந்து வந்து நிரம்பி உங்களை வலிமையாக்கிடும். உங்களுக்கு குறையே இருக்காது ஆச்சுங்களா? ஆனால் மனதின் ரீதியாகவும் ஐம்புலன்கள் வழியாகவும் நீங்கள் பெருமிதமாக செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் 1000 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருந்தாலும் என்னாகும் தெரியுங்களா? வான்காந்த ஆற்றல் உள்ளே வர்றதுக்கு வழியே இல்லை. ஏன்னா நீங்கள் தெரிவிக்கிறீங்க, என்கிட்ட அபரிமிதமான ஆற்றல் இருக்குது, நான் அதே எனக்கு எச்சா இருக்குது, நான் அதேவே ஜாலியாக செலவு பண்ணிட்டு இருக்கேங்கும் போது இறைவனின் அருள், வான்காந்த ஆற்றல் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்குள்ள நிறையாமல் இருக்கும். அதனால தான் உங்கள் ஆற்றலை உங்களுக்குள்ளாக டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்து கொள்வதற்காக பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அது நீங்கள் 80 வயசு ஆனாலும் சரி, 90 வயசு ஆனாலும் சரி, மரணத்திற்கு முன்னத்த நாள் வரை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்களே அருளிக்கொள்ளுகிறீர்கள். நீங்களே உங்களுக்கு அருளிக்கொள்ளும் போது ஆற்றல் மிக்க மனிதராக நீங்கள் உருவாகிறீர்கள் ஆச்சுங்களா? இந்த வார்த்தைகளை மட்டும் மறந்துடாதீங்க சரியா? வாழ்க வளமுடன்.